हेलो फ्रेंड्स, वेलकम टू क्राफ्टी रेसिपी चैनल। नम्म वंदु इन्नैक्कु पार्त्तींगा अप्पडिना मश्रूम मसाला रोम्ब ईसियान मेथड मिनिमम इंग्रेडिएंट्स वच्चु एप्पडी सेय्यलाम। इदु वंदु चपाती तयिर सादम रेंडुक्कुमे नम्म साइड डिश्शा तोट्टुक्कलाम। अंद मादिरी एप्पडी सेय्यलाम्नु सोल्लिट्टु अंद वीडियोल पार्ப்போம் वांग। இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா பட்டன் காளான் சொல்றோம் இல்லையா, இது வந்து ஒரு பாக்கெட், weight பாத்தீங்கன்னா 200 கிராம் இது। இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஒவ்வொரு காளானை இந்த மாதிரி 4 பீஸா நீளவாக்குல நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு அகலமான panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடு என்னன்னா 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன். சோம்பு பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். முதல்ல வெங்காயத்தை நம்ம நல்லா சுருள வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி சேர்த்து செய்யும்போது வெங்காயத்துக்கு முன்னாடி சேர்த்து வதக்கிட்டு அதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்தோம் அப்படினா நமக்கு வந்து எந்த டிஷ்னாலுமே நல்ல फ्लेவர் கிடைக்கும். இப்போ மெதமான தீயில வச்சிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் நல்ல பழமான தக்காளியா பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி சேர்த்து மெதமான தீயில வச்சு வதக்கி விட்டுக்கிறேன். இது கூட வந்து ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்ல நல்ல மெதமான தீயில சுருள வதக்கிட்டு செய்வோம். அதுக்கு அப்புறம் நம்ம வந்து மத்ததை சேர்த்துக்கலாம். இப்போ உலவ நல்லா வதங்கி வந்துச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்க. இதல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கறேன். எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தேனே அந்த pan வந்து கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். சோ அதனால மெதமான தீயில வச்சிட்டு கை விடாம கிளறனீங்க அப்படினா உங்களுக்கு அடி பிடிக்காம இருக்கும். பிகினர்ஸா இருந்தீங்கனா இந்த டிப்ஸ்லாம் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சுருள வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற காளான் வந்து இதெல்லாம் சேர்த்துட்டேன். காளான் சேர்த்துட்டு முதல்ல வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம காளான் சேர்த்துட்டு உடனே தண்ணி சேர்க்க கூடாது. இந்த மாதிரி வதக்கணும் அப்படினா அதுல இருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும். சோ 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வந்து மஞ்சள் பொடி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் கிட்ட தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி, இது வந்து காரா இருக்காது, கலருக்காக சேர்த்திருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல மெதமான தீயில கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு காளானும் வத்தி வந்துடுச்சு, சின்னதா சுருங்கி வந்திருக்கு பாருங்க. தண்ணியும் விடுது இல்லையா, அதனால தான் நான் அப்பவே சொன்னேன் நம்ம வந்து தண்ணி இப்ப சேக்கவேண்டாம்னு சொல்லிட்டு. இப்பவே உங்களுக்கு வந்து தண்ணி நல்லா ஊறல விட்டுக்கறதால நம்ம தண்ணி வந்து கம்மியா சேர்த்துக்கலாம் குக்க ஆகிறதுக்கு. இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஊறல வதக்கியாச்சு. இப்போ இந்த அளவு வந்து ரெண்டு பேர் சாப்பிரிறதுக்கு சரியா இருக்கும். நான் அந்த அளவுக்கு தான் பண்ணி இருக்கேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கொடமளகாய இந்த மாதிரி நல்ல சின்ன சின்னதா ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணி இதல சேர்த்திருக்கேன். நான் வந்து ஒரு மிளகாய் போதும் அப்படிங்கறனால சேர்த்திருக்கேன். இது வந்து காரம்லாம் இருக்காது, ஜஸ்ட் நம்ம டேஸ்ட் फ्लेவர்க்காக தான் சேக்கிறது. இப்போ கொடமளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதல வேற எதுவுமே நம்ம சேர்க்கவேண்டாம். தேங்காய் வேற மசாலா ஐட்டம் எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லை. இது மட்டுமே போதும். ரொம்ப சிம்பிளா ஒரு 10 நிமிஷம் தான், 10 ல இருந்து 15 நிமிஷத்துல நம்ம சூப்பரான ஒரு டிஷ் பண்ணிடலாம். போறோம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா ஏற்கனவே அதல தண்ணி விட்டுக்கிறதுனால ஒரு 1/4 கப் அளவு மட்டும் நான் இப்ப தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏனா தண்ணி நிறைய சேர்த்தோம்னா குக்க ஆகிறது, இன்னொன்னு ரொம்ப நேரம் வேக வச்சு அந்த டேஸ்டே மாறிடும். சோ அதனால வந்து 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்து கிளறி விட்டுக்கிறேன். இந்த டிஷ் பாத்தீங்கன்னா சப்பாத்தி தயிர் சாதம் ரெண்டுக்குமே சூப்பரா இருக்கும். அது எப்படி எந்த டைம்ல அரைக்கறோம்னு சொல்றேன். இப்போ வந்து தண்ணி சேர்த்து கிளறி விட்டுட்டு ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் நம்ம மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு கிரேவியா வந்திருக்கு பாத்தீங்களா. இந்த டைம்ல வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படினா சப்பாத்திக்கு நம்ம வந்து சைடு டிஷ் மாதிரி தொட்டுக்கலாம், சூப்பரா இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ட்ரையா தான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். சோ அதனால வந்து நல்லா கிளறி விட்டுட்டு கரம் மசாலா பொடி சேர்க்கல. ஏனா நான் ஆரம்பத்துல வேண்டாம், கடைசியா फ्लेவர்க்காக சேர்த்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு கடைசியா சேர்த்துக்கலாம்னு தான் வச்சிருக்கேன். இப்போ நம்ம சப்பாத்திக்கு சாப்பிட போறோம் அப்படினா கடைசியா கரம் மசாலா தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் ட்ரையா பண்ண போறேன். சோ அதனால இப்ப தண்ணி நல்லா வத்தி வந்துடுச்சு. இப்ப நல்லா கிளறி விட்டுட்டு
கடைசியாக பார்த்தீங்கன்னா கரம் மசாலா பொடி, அதாவது 1/8 கால் டீஸ்பூனில் பாதி அந்த அளவுக்கு சேர்த்து, ஏன்னா எல்லாமே நமக்கு கொஞ்சமாக தானே இருக்குது, ஸோ அதனால் அந்த அளவு மட்டும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டுட்டு கடைசியாக நறுக்கின பச்சை கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான மஷ்ரூம் மசாலா நமக்கு ரெடி. இது வந்து தயிர் சாதத்துக்கு நாங்கள் எப்படி அன்றைக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா, தயிர் சாதத்தோட இதுவும் மாம்பழமும் வச்சு சாப்பிட்டோம். செம்ம காம்பினேஷனாக நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்குமே நம்ம வந்து ஸ்கூலுக்கெலாம் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. இன்னொன்று மஷ்ரூமில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன் அதிகம் உள்ள ஒரு சைட் டிஷ் இது. ஸோ அதனால் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.